அப்புறம் அப்பப்போ வாய் வலிக்கும் திறக்க முடியாது டயட் எடுத்தேன் நூத்தி இருபது நாள் கொலஸ்ட்ரால் போச்சு பிபி போச்சு சுகர் போயிடுச்சு போனதுக்கு அப்புறம் இது தாடையில கேன்சர் வந்திருக்குன்னு சொன்னாங்க வெல்கம் டு புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிடல் இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிற பேஷண்ட் இங்க இருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன்னு சொல்லிருக்காங்க அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான கேன்சர் அந்த கேன்சர்லோட அறிகுறிகள் எப்படி தெரிஞ்சுது அப்புறம் புனர்ஜன் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கான காரணம் என்னன்னு பேஷண்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் உங்க பேரு யாதகிரி யாதகிரி வயசுங்க அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு எங்க இருந்து வரீங்க நலகுண்டா நலகுண்டா ஓகே உங்களுக்கு கேன்சர் இப்ப முத தடவை வந்திருக்கா இல்ல இதுக்கு முன்னாடி எதுவும் இருக்கா இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிப்ரவரி ஆனா அதுக்கு முன்னாடி என்ன கேன்சர் சார் இங்க தவடையில

உங்களுக்கு அங்க உள்ள வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அது எப்படி வந்தது உங்களுக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் அந்த மாதிரி இல்ல மேடம் எதுவுமே இல்ல அப்படி இல்ல எதுவுமே இல்ல சிகரெட் பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்ல 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 ஃபுட் ஹாபிட் எப்படி உங்களுடையது சாப்பாடு சாப்பிறது எல்லாம் சாப்பாடு எல்லாம் சாதாரணமா தான் ம் சாதாரணமா சாப்பிடுவீங்கடா வெளியில அந்த மாதிரி ஏதாவது சாப்பாடு அதெல்லாம் இல்ல ஆயில் சாப்பாடு அது அப்படி எதுவும் எடுத்துக்க மாட்டீங்களா அப்புறம் இது எப்படி வந்ததுன்னு டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா நானு சுகர் வந்திருச்சுன்னு பிபி வந்துருச்சுன்னு டைட்டிங் பண்ணேன் நூத்தி இருபது நாள் நூத்தி இருபது நாலு பண்ணதுக்கு பிறகு கொலஸ்ட்ரால் போயிடுச்சு பிபி போயிடுச்சு சுகர் போயிடுச்சு போன பிறகு இங்க ஒரு கட்டி மாதிரி வந்துச்சு கொப்பளை மாதிரி கட்டி மாதிரி அப்புறம் டாக்டர் கிட்ட போனப்ப உனக்கு இப்படி இருக்குதே உனக்கு எதுவும் தோணலையான்னு கேட்டாரு டாக்டர் கேட்டாங்களா அதாவது கொஞ்சம் ஆழமா அங்க கொஞ்சம் வலி வந்துச்சு வலி வீக்கமும் இருந்துச்சு அப்பதான் சொன்னாங்க உனக்கு தாடா கேன்சர் வந்திருக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு ஆபரேஷன் பண்ணி ஒரு பதினஞ்சு நாள் ஆனதுக்கு அப்புறம் ரேடியேஷன் கொடுத்தாங்க சரிங்க இது உங்க குடும்பத்துல யாருக்காவது இருக்கா இல்ல உங்க தாத்தா முத்தாத்தா அந்த மாதிரி யாருக்காவது யாருக்குமே இல்ல யாருக்குமே இல்ல உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு ஓகேங்க நீங்க புனர்ஜென் வந்திருக்கீங்க மருந்தெல்லாம் சரியா சாப்பிடுங்க சாப்பிட்ட அப்புறம் உங்களுக்கு குணமாகணும் நாங்களும் வேண்டிக்கிறோம் சரியானதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம் ஓகே